எனக்கு அன்பானவர்களே, இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமான காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியை முதல் முறையாய் பார்க்கிறவர்கள், பங்கு பெறுகிறவர்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களை அன்பாய் வரவேற்கிறேன். தேவன் தமது வார்த்தையை கொண்டு உங்களோடு பேசுவார் என்று நான் நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் ஒளிபரப்புகிறோம். அந்த நேரத்தில் தொடர்ந்து பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டு எங்களோடு தொடர்பு கொள்ளுகிற அன்பு நேயர்கள் ஒவ்வொருவரையும் கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் கடந்த வாரத்தில் தொடங்கின ஒரு செய்தி தொடரை பார்க்க போகிறோம். தேவன் நம்மோடு பேசுகிறதை நாம் கேட்பது எப்படி, தேவ சத்தத்தை கேட்பது எப்படி என்பதை குறித்து இந்த நாளிலே தொடர்ந்து பார்க்க போகிறோம். நாம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும்போது நம்முடைய வாழ்க்கை ஒரு அற்புதமான மாற்றத்துக்குள் வருகிறது. முக்கியமாக ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய சத்தத்தை நான் கேட்க வேண்டும் என்கிற ஒரு தேவையும் விருப்பமும் இருக்கிறது. ஆண்டவர் என்னை பற்றி என்ன வச்சிருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையை குறித்து அவருடைய திட்டம் என்ன, இன்னும் இந்த காரியத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இப்படி நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நாம் ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையாக இருக்கிற, நாம் சந்திக்கிற காரியங்களாக இருக்கிறது. இந்த நாளிலே நிச்சயமாக அவருடைய வார்த்தையை கொண்டு இதற்குரிய தீர்வை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். கடந்து செல்வோமா? தேவனுடைய சத்தத்தை கேட்பது எப்படி என்கிற காரியத்திற்கு முதலாவது காரியம் கடந்த செய்தியிலே நாம் பார்த்தோம். தேவன் நம்முடைய ஆவியிலிருந்து தான் பேசுகிறார். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு சொன்னார், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது என்று சொல்லி. அப்போ நாம் கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது, அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும்போது மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நாம் வருகிறோம். மறுபடியும் பிறக்கிறது என்று சொல்லும்போது மனிதனுக்கு மூன்று பகுதிகள், ஆவி, ஆத்துமா, சரீரம். அதிலே அந்த ஆவி மறுபடியும் புது சிருஷ்டியாய் அது உருவாக்கப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின். இந்த மறுபடியும் பிறந்த ஆவிக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்கும் திறன் இருக்கிறது. அப்போ ஆண்டவர் நம்ம ஆவியிலிருந்து, நம்முடைய உள்ளத்திலிருந்து பேசுகிறார். ரொம்ப முக்கியமான காரியம், நம்முடைய இருதயத்தை தேவனுடைய சத்தத்திற்கு நாம் டியூன் பண்ணணும். எப்படி ஒரு ரேடியோவை சரியான அலைவரிசைக்கு, சரியான சேனலுக்கு ஒரு டிவியை டியூன் பண்ணுறோம் பாருங்கள். அந்த காலத்தில் ரேடியோவை டியூன் பண்ணும், இப்போ எஃப்எம் டியூன் பண்ணுறோம், அது மாதிரி தான். ஆகையினால் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கத்தக்கதாக அவருடைய சத்தம் நமக்கு கேட்க வேண்டும் என்றால் நம்முடைய இருதயத்தை நாம், நம்முடைய ஆவியை நாம் கூர்மைப்படுத்த வேண்டும். அப்படி என்றால் எப்படி கூர்மைப்படுத்து? அதான் பார்த்தோம், புலனறிவை சார்ந்து ஐம்புலன்கள் சொல்லுகிற காரியங்களை நாம் கேட்டு, கண்கள் சொல்கிறத பார்த்து, காது சொல்கிறத கேட்டு, உணர்ச்சிகளை வச்சு வாழ்க்கையில் முடிவுகளை, ஒரு வெளிப்பிரகாரமான காரியங்களை கொண்டு முடிவெடுக்காதபடிக்கு நம்முடைய உள்ளத்திலே ஆண்டவர் இருக்கிறார். நம்முடைய ஆவியில் தான் அவர் பேசுகிறார். ஆகையினால் நாம் நமக்குள் இருக்கிற அந்த தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்மோடு பேசுகிறதை நாம் கேட்க துவங்குவோம். ஆகையினால் முதலாவது நம்ம செய்ய வேண்டிய காரியம், நீதிமொழிகள் 3:7 சொல்கிற மாதிரி, உன்னை ஞானி என்று எண்ணாதே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்முடைய சொந்த அறிவு, அனுபவங்கள், நம்முடைய திறமை, தாளந்துகள்,
கேட்கிற காரியங்கள் இவைகளை வச்சு முடிவெடுக்கிறத நம்ம விட்டு ஆண்டவரே நீங்கள் பேசுங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறதுக்கு நான் செவி கொடுக்க விரும்புகிறேன். அந்த மாதிரியான ஒரு அர்ப்பணிப்பின் மனநிலைக்கு வரும்பொழுது தேவன் நம் உள்ளத்தில் பேசுகிறத நம்ம கேட்போம். இதை நாம் முதலாவது பார்த்தோம். இன்றைக்கு நாம் இரண்டாவதாக பார்க்கிற ஒரு காரியம், தேவனுடைய சத்தத்தை கேட்கிறதற்கு நாம் விசுவாசத்தின் தளத்தில் வாழ்வது அவசியமாக இருக்கிறது. விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். பல நேரத்தில் நமக்கு சூழ்நிலைகள், பிரச்சனைகள், சவால்கள், கஷ்டங்கள், நெருக்கங்கள் இதெல்லாம் வரும்போது வாழ்க்கை ஒரு போராட்டமாய் மாறுகிறது. இது என்ன போராட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருமையாக பவுலப்போஸ்தலன் எழுதுகிறார், விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு. 1 தீமோத்தேயு 6 அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது இந்த போராட்டத்தை குறித்து அவர் எழுதுகிறார். 1 தீமோத்தேயு 6:12, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாக இருக்கிற. அப்போ நம்ம போராட்டமே அது விசுவாசத்திற்கான போராட்டம் தான். பிசாசு அந்த விசுவாசத்தை தான் ஒருத்தவங்களுக்குள்ளார எப்படியாவது அழிக்கணும்னு பார்க்குறான். ஏன்னா விசுவாசத்தில் ஒருத்தவங்க நிற்கும்போது வேதம் சொல்லுகிறது இல்லையா, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 1 யோவான் 5:4, விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லி. அதனால தான் 2 தீமோத்தேயு 4:7 பவுல் சொல்கிறார், விசுவாசத்தை நாம் காத்து கொள்ளணும். இன்னும் யூதாவில் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே 1:3 இப்படியான ஒரு வாக்கியம் வருது பாருங்க, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. பரிசுத்தவான்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட, நம்ம ரட்சிக்கப்படும்போது ஒரு விசுவாசத்தின் அளவை தேவன் நமக்குள்ளே வைக்கிறார். தேவனை விசுவாசிக்க, ஒரு வார்த்தையை விசுவாசிக்க, இப்படியாக அந்த விசுவாசத்தை நமக்குள்ளார வைக்கிறார். அந்த விசுவாசத்தை எப்படியாவது முறியடிக்கணும், அதை காலி பண்ணணும். அப்படி தான் வாழ்க்கையின் போராட்டங்களை பிசாசு கொண்டு வரணும். அதனால் விசுவாசத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். ஏனென்றால் நாம் விசுவாசத்தின் தளத்திலே இருக்கும் பொழுது தான் தேவன் நம்மோடு பேசுகிறதை நாம் தெளிவாய் கேட்க முடியும். அதுக்கு ஒரு உதாரணத்தை தான் இன்றைக்கி வேதத்தில் பார்க்க போகிறோம். 1 ராஜாக்கள் 17:1-4 வாசிக்கிறேன், கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று, அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளிந்து கொண்டிரு, அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அப்போ எலியா தேவனுக்கு முன்பாய் நிற்கிறவன் என்றால் தேவனோடு நடக்கிறவன், தேவனோடு ஐக்கியம் வைத்திருக்கிறவன், தேவன் அவனை ஒரு தீர்க்கதரிசியாக தெரிந்து கொண்டு பயன்படுத்துகிறார். அப்போ அந்த எலியா பாருங்க, அவருக்கு ஆண்டவர் பேசுகிறார், இப்போ தைரியமாக போய் ஆகாப் என்கிற ஒரு பொல்லாத அரசன், தேவனை விட்டு ஜனங்களை விலக பண்ணினவன், தேவனுக்கு பயப்படாதவன், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்காதவன், அந்த ராஜாவினிடத்தில் போய் தைரியமாக சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அடுத்தது நான் சொல்கிற வரைக்கும் இந்த நாட்டில் மழை வராது, பனி வராது, அப்படின்னா பஞ்சமான நாட்கள் என்று சொல்லி தைரியமாய் பேசுகிறார்.
பேசிட்டு அவர் வந்த பிறகு பாருங்கள், அந்த அரசன் என்ன வேணால் செய்யலாம். அவன் ஒருவேளை எலியாவை பிடித்து அவனை சிறையில் அடைத்து இல்லை அவருடைய உயிருக்கு கூட தீங்கு விளைவிக்கலாம். ஆனால் எலியாவுக்கு அந்த ராஜாவை குறித்ததான பயமே இல்லை. காரணம், எலியாவுக்கு ஒரு பெரிய தைரியம். ராஜாதி ராஜா, சிருஷ்டி கர்த்தர், தேவாதி தேவன், அவருடைய வல்லமை என்னோடு இருக்கிறது. அவர் தன்னுடைய அதிகாரத்தை எனக்கு கொடுத்துருக்கிறார். அவர் சொல்லி நான் செய்கிறேன். அவரை மீறி யார் என்னை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசுவாசம். ஆகாப் ராஜாவாக இருக்கலாம், இஸ்ரவேலின் ராஜாவாக ஆகாப் இருக்கலாம், ஆனால் என்னை அனுப்பினவர், என்னை அழைத்தவர், எனக்கு இந்த வார்த்தைகளை கொடுத்தவர், அவர் பூமி அனைத்திற்கும் ராஜா, அவர் சிருஷ்டி கர்த்தர் அப்படின்ற ஒரு பெரிய விசுவாசம் அவருக்கு இருக்குது பாருங்கள். அப்போ தேவன் தொடர்ந்து அந்த எலியா கூட பேசுகிறார். இப்படி ஆகாப்ட சொல்லிட்டு வர்றாரு. ஆகாப் அவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆண்டவர் தான் சொல்கிறார், நீ போய் கேரித் அப்படின்ற ஒரு ஆற்றில் அந்த கரையில் ஒழித்து கொன்று அங்கே உன்னை போஷிக்கிறது காகங்களை கட்டளையிடுவேன்னு சொல்கிறார். அதே மாதிரி எலியா செய்கிறாரு. அதே போல் அவருக்கு காகங்கள் உணவு கொண்டு வருது. பயம் இல்லை, கலக்கம் இல்லை, நல்ல அருமையாய் ஆண்டவரை காப்பாற்றுகிறார். அடுத்ததாக அந்த தண்ணீர் கேரித் ஆற்றில் வறண்டு போகுது. ஏன்னா மழை கிடையாது, பனி கிடையாது, பஞ்சகாலம். அப்பொழுது ஆண்டவர் சொல்லார், இங்கிருந்து நீ இன்னொரு பட்டணத்துக்கு நீ செல். அந்த பட்டணம் பேர் ஷாரிபாத், சீதோன் என்கிற ஒரு தேசத்தில். அங்கே போய் நீ இரு, அங்கே உன்னை போஷிக்கிறதுக்கு ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டேன்னு சொல்கிறார். அப்போ தேவன் தெளிவாய் எலியா கூட பேசுகிறார். எலியாவும் அதை கேட்டு செய்கிறாரு. அது அப்படியே நடக்குது பாருங்கள். இது எவ்வளவு அருமையான ஒரு காரியமாக இருக்கிறது. தேவன் பேசுகிறதை எலியா கேட்கிற அனுபவம் அவருக்கு இருந்தது. காரணம், அவர் விசுவாசத்தில் இருந்தார். ஒருவேளை அன்றைக்கி சூழ்நிலை கஷ்டமான சூழ்நிலை தான். ஆகாப் ஒருவேளை எலியாவுக்கு விரோதமான காரியங்களை அவன் செய்ய முயற்சித்திருக்கலாம், கட்டாயம் முயற்சித்தான். ஏன்னா பிந்திய வசனங்களில் நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே இந்த எலியாவை தேடுறதுக்கு தன்னுடைய ஆட்களை, தன்னுடைய அதிகாரிகளை, தன்னுடைய படைகளை அவன் அனுப்பாத நாடே இல்லை அப்படின்னு பின்னாடி வசனங்களில் வருகிறது. ஆனால் எலியா பயமின்றி இருந்தார். காரணம், அவருக்குள்ள இருந்த விசுவாசம், என் தேவன் பெரியவர், என் தேவன் சர்வ வல்லவர், என் தேவன் எல்லாவற்றிற்கும் மேல் உயர்ந்தவர், என் தேவன் என்னை பாதுகாக்கிறவர். அந்த ஃபெய்த் லெவல், அந்த விசுவாச தளத்தில் அவர் இருந்த பொழுது தேவன் தொடர்ந்து அவரோட பேசினார். பேசுகிறதை அவர் கேட்க முடிந்தது. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான காரியம், நம்முடைய சூழ்நிலைகள் மத்தியில் இப்பேற்பட்ட சூழ்நிலை நமக்கு இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், சவால்கள் இருக்கலாம். ஆனால் ஒன்றை மாத்திரம் நாம் காத்துக்கொள்ளணும். அது என்னென்னா, எனக்கு இருக்கிற பிரச்சனை, சவால், போராட்டம், பலவீனம், வியாதி, அது பயங்கரமானதா பெரியதா இருக்கலாம், ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன் இந்த பிரச்சனையை விட அவர் பெரியவர், இந்த போராட்டத்தை விட அவர் பெரியவர், இந்த சவாலை விட அவர் பெரியவர், இந்த வியாதியை விட அவர் பெரியவர். அந்த விசுவாசம் மாத்திரம் நாம் விட்டுறக்கூடாது. அந்த விசுவாசத்தில் நாம் பலகீனம் அடைந்து விடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். அந்த விசுவாசம்தான் நம்முடைய ஆவிக்குரிய காதுகளை தேவனுடைய சத்தத்திற்கு திறந்ததாக வைக்கிறது. விசுவாசம் ஆஃப் ஆகும் பொழுது, விசுவாசம் பலகீனம் அடையும் போது தேவனுடைய சத்தத்தை கேட்கிற காரியம் தடைப்பட்டு விடுகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா, இதற்கு பிறகு ஆண்டவர் அந்த 3.5 வருஷம் கழித்து எலியா கிட்ட பேசுகிறார். ஏன்னா அவர் சாரிபாத் ஊர்லேயும் போய் அங்கேயும் விதவை போஷிக்கிறாங்க,
நல்லா இருக்கிறார். இவர் மூலமாக அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், எவ்வளோ காரியங்கள் நடக்குது பாருங்கள். அதெல்லாம் நடந்து முடியும் போது ஒன்று ராஜாக்கள் 18 அநேக நாள் சென்று 3 வருஷம் ஆகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். இங்கே ஒரு அற்புதமான விஷயம், ஆண்டவர் இப்போ என்ன சொல்கிறாரு, நீ எலியா உன்னை போய் ஆகாபுக்கு காண்பி, அப்படின்னா அவனை போய் பார், பார்த்து சொல்லு நான் தேசத்தில் மழை கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு. என்ன ஒரு அற்புதமான காரியம் பாருங்க. அப்போ ஆண்டவர் பேசுகிறத ஆண்டவர் பேசுகிறத எலியா மீண்டும் கேட்கிறார். கேட்குற ஒரு திறன் அவருக்கு இருக்குது. முதலாவதாக ஆண்டவர் எலியாவுக்கிட்ட பேசுகிறாரு, மழை பெய்யாதுன்னு போய் சொல்லு, போய் சொல்கிறார். அடுத்ததாக கேரி ஆற்றில் ஒளிந்து கொண்டு சாப்பாடு ஒன்று கிடைக்கும், காகம் கொண்டு வரும்னு சொல்கிறார், கேட்குறார். அதே மாதிரி செய்கிறார், நடக்குது. மூணாவது, சாரி பாத் ஊருக்கு போ, அந்த விதவை உன்னை போஷிக்க கட்டளையிட்டேன்னு சொல்கிறார். அந்த சத்தம் இவருக்கு கேட்குது. அதன்படி செய்யும்போது அப்படியே நடக்குது. நான்காவது, 3 கழித்து மீண்டும் போய் ஆகாப்ட்ட உன்னை காட்டு, மழை தருவேன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறார். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா தேவனுடைய சத்தம் அவருக்கு கேட்டுக்கொண்டே இருக்கிறது. நமக்கு தெரியும், அந்த ஆகாப் ராஜாவினிடத்தில் எலியா போய் பார்த்து சொல்கிறாரு. கர்மேல் பர்வதத்தில் எல்லாரையும் கூப்பிட்டு வைத்து ஒரு பெரிய பலிபீடத்தை கட்டி பலி செலுத்துகிறார். அக்னியில் உத்தரவருளும் தேவனே தேவன் என்று சொல்லி, அவர்கள் எதிராக இருக்கிறவர்களெல்லாம் எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க, ஒன்றும் நடக்கலை. அவங்க வணங்கின, அந்த பாகால் ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் எலியா பலிபீடத்தை கட்டி அதில் எருதை சந்துகளாக வெட்டி தண்ணீரை ஊற்றி தேவனை நோக்கி ஒரு சின்ன ஜெபத்தை தான் ஏறெடுக்கிறார். நீங்கள் சொன்ன மாதிரி நான் செஞ்சேன் ஆண்டவரே, என்னை கேட்டுடலாம் அப்படின்னு ஜெபிக்கிறார். அவர் ஜெபித்த உடனே அக்கினி வானத்திலிருந்து இறங்கி எல்லாத்தையும் பட்சித்து போட்டுருது. ஒரு பெரிய அற்புதம். ஜனங்களெல்லாம் சொல்கிறாங்க, கர்த்தரே தேவன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அந்த 1 18 அதிகாரத்தில் 36 முதல் 39 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அதை பார்க்கலாம். இவ்வளோ பெரிய அற்புதம் நடக்குது, மழையும் வந்துடுது, எல்லா விதமான எதிர்ப்புகளும் தேசத்தை விட்டு அப்புறப்படுத்தப்படுகிறது. ஆனால் அந்த நேரத்தில் அந்த ஆகாபனுடைய மனைவி, அவன் ஒரு பொல்லாத மனுஷன், அவனுக்கு ஒரு பொல்லாத மனைவி, எசபேல் என்ன சொல்கிறான்னா, நாளைக்கு நேரத்தில் இந்த எலியாவுக்கு ஒரு பெரிய பயமுறுத்தலை அனுப்புகிறான், நாளைக்கு இந்நேரத்தில் உன்னுடைய ஜீவன் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பயமுறுத்தலை கேட்ட பொழுது இந்த எலியாவுக்கு ஒரு பெரிய பயமும் திகிலும் வேதனையும் உண்டாயிருச்சு. இவர் உடனே தான் இருக்கிற இடத்த விட்டு கிளம்பி தென் தேசத்தை நோக்கி பாலைவனம், பெயர் செபா என்கிற ஒரு தெற்கில் இருந்த பட்டணம், அந்த பட்டணத்தை கடந்து பாலைவனத்தில் போய் ஒரு சூரை செடியின் கீழே, ஒரு சின்ன மரத்தின் கீழே நிழலில் படுத்துட்டு, நான் செத்தா போதும், என் உயிரை எடுத்துங்க ஆண்டவரே அப்படின்லாம் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடுறான். பாருங்கள், ஆரம்பத்தில் அந்த பொல்லாத ஒரு ராஜா தான் அவருக்கு முன்பாக தைரியமாக போய் சொல்கிறாரு. சொன்ன பிறகும் அவருக்குள்ளார ஒரு விசுவாசம், என் தேவன் பெரியவர், அவர் எல்லாவற்றை விடவும் மேலானவர், அவர் என்னை பார்த்து கொள்வார். அப்போ தேவன் அவரோடு தொடர்ந்து பேசுகிறதை பார்க்கிறோம். அப்படி சத்தத்தை கேட்கிற திறன் இருந்துச்சு. ஆனால் இங்கே அந்த எசபேல் இப்படி ஒரு காரியத்தை சொன்ன உடனே நேரடியாக எலியாவிடத்தில் சொல்லலை, சொல்கிறான்றதை எலியா கேள்விப்படுறார். கேள்விப்பட்ட உடனே அவருக்குள்ளார பயம் வந்துருச்சு, விசுவாசம் இல்லாமல் போயிற்று, விசுவாசம் குறைந்து போயிற்று. தேவன் இந்த எசபேலை விட பெரியவர், தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாய் பெரியவர், இதுவரைக்கும் தன்னை நடத்தினவர், இதுவரைக்கும் தன்னை பாதுகாத்தவர், இதுவரைக்கும் தன் சூழ்நிலையின் மத்தியில் தீர்வை கொடுத்தவர்,
அவர் பெரியவர், அவருக்கு மேலே யாருமே இல்லை. அந்த விசுவாசம், முன்ன இருந்த விசுவாசம் இப்போ இல்லாமல் போயிடுச்சு பாருங்க. அதனால தான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நாம் விசுவாசத்தில் போன வருஷம் நல்லா இருந்தோம் அப்படின்றது மாத்திரம் முக்கியம் இல்லை, போன வாரம் நல்லா இருந்தோம் அது மாத்திரம் முக்கியம் இல்லை, இன்றைக்கு நாம் விசுவாசத்தில் நிலைக்கணும். இன்றைக்கு விசுவாசத்தோடு இருக்கணும். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நாம் விசுவாசிக்கணும். தேவன் இன்றும் பெரியவர், சூழ்நிலையை விட பெரியவர், என் சவாலை விட பெரியவர். பிரச்சனை இருக்கலாம், வியாதி இருக்கலாம், ஆனால் அதை விட என் தேவன் பெரியவர். அந்த ஃபெய்த், அந்த விசுவாசம் நமக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, இந்த விசுவாச குறைவு எலியாவுக்கு வந்த உடனே தேவன் அவனோட பேச முடியலை. அதாவது தேவன் பேசுகிறதை அவன் கேட்க முடியலை. அந்த சூரை செடியின் கீழே படுத்து கிடந்தபோது நாம் பார்க்கிறோம், ஒரு தூதன் தான் அவனை வந்து தட்டி எழுப்புகிறான். ஒன்று ராஜாக்கள் 19:5-7 ஏழாம் வசனம். ஒரு சூரை செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான், அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணி என்றான். அப்போ தூதன் தான் அவனோடு பேசுகிறான். திரும்ப 7 ரெண்டாவது தடவையும் தட்டி எழுப்பி, நீ சாப்பிடு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றார். தூதன் பேசுகிறார். இதுவரைக்கும் தேவன் பேசிகிட்டு இருந்தார், இப்போ அதற்கு கீழே ஸ்டெப்பாக ஒரு தூதன் தான் வந்து பேசுகிறார். தேவன் பேச விரும்புகிறார், ஆனால் எலியா அதுக்கு ஆயத்தமாக இல்லை. அவருடைய ஆவிக்குரிய காதுகள் மந்தமாயிடுச்சு. காரணம் என்ன? அவர் விசுவாசத்தில் ஒரு தளர்ச்சிக்குள்ளார் வந்துட்டார். அதனால தான் இன்றைக்கி ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். மகனே, விசுவாசத்தில் தைரியமாக இரு. மகளே, விசுவாசத்தில் ஸ்திரமாயிரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏனென்றால் நாம் விசுவாசத்தில் ஸ்திரமாக இருக்கும்போது தேவன் பேசுகிறத நாம் கேட்க முடியும். அதற்கு பிறகு கிட்டத்தட்ட அந்த உணவை சாப்பிட்டுட்டு 40 பகலும் இரவும் நடந்து எங்கே போகிறாருன்னா, தெற்கில் மேப்பில் பார்த்தீங்கன்னா நல்ல தெற்கில் தான் அந்த ஓரே அல்லது சீனாய் மலை, ரெண்டு ஒன்று தான். நடந்து போகிறார், பாலைவனத்தை கடந்து அந்த இடத்துக்கு போய் சேர்றார். அங்கே தான் தேவன் மீண்டும் எலியாவோட பேசுகிறார். இந்த 40 ஏன் ஆண்டவர் அவரை நடக்க வைக்கிறார்னு பார்க்கும் பொழுது அங்கே ஒரு காரணம் இருந்தது. எலியாவுக்குள்ளார் இந்த பய சிந்தனை, இந்த எசபேலை குறித்ததானே, அவள் அனுப்பின அந்த அச்சுறுத்தல்கள் எல்லாம் மைண்ட்லேருந்து கிளியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூர தேசத்துக்கு கொண்டு போயிட்டு, அங்கேயும் பார்த்தீங்கன்னா தேவன் எடுத்த எடுப்பில் அவரோட பேசலை. அவர் அந்த இடத்துல நிறைய அற்புதங்களை நிகழ்த்துறார். 19 நாம் பார்க்கும் பொழுது அங்கே 9 பார்க்கிறோம், அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். ஏன் இங்கே வந்திருக்கிற? விசுவாசத்தை நீ இழந்து போனதுனால தான் நீ என் சத்தத்தை கேட்க முடியல. நீ இன்னும் பெரிய காரியங்களை செய்திருக்க வேண்டும். நீ இந்த இடத்துல காட்டில் வந்து என்ன செஞ்சிட்ருக்கேன்னு கேட்குறார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் 11:12 பார்க்கும் பொழுது அந்த இடத்துல சில அடையாளங்களை, அற்புதங்களை காட்டுறார். கண்மலையை உடைக்கிற அளவுக்கு காத்தடிக்குது, புயல் காற்று. இது எப்படி இருக்குது பாருங்கள், இப்படி யாராவது பார்த்துருக்கீங்களா? அந்த காற்று அடித்தப்ப மலையே உடைதான், கல்லெல்லாம் நொறுங்குதான். அது மாதிரி ஒரு வல்லமை ஆண்டவர் அனுப்புகிறார். அடுத்ததாக பூமி அதிர்ச்சி அனுப்புகிறார். பூமி அதிர்ச்சி உண்டாகிறது. அதற்கு பிறகு அக்கினி அனுப்புகிறார். அக்கினி வருகிறது. இவ்வளோ அடையாளங்களை ஆண்டவர் காட்டுறார். சரி, நீங்கள் கேட்கலாம், நீங்கள் நினைக்கலாம், எதுக்காக இதெல்லாம் ஆண்டவர் எலியாவுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. காரணம், எலியாவுக்குள்ளார மீண்டும் அந்த விசுவாசத்தை உண்டு பண்ண விரும்புகிறார். என்ன விசுவாசம்? தேவன் பெரியவர், என் சூழ்நிலையை விட தேவன் பெரியவர், இயற்கையின் மேல் ஆளுகை செய்கிறவர். ஆகாப் ஒரு நாட்டுக்கு தான், ஒரு பிராந்தியம், ஒரு பகுதிக்கு தான் அவன் ஆளுகை செய்கிறான். என் தேவன் இயற்கையின் மேல், அண்ட சராசரங்களின் மேல் ஆளுகை செய்கிறவர். அவர் யார் என்பதை
எலியாவுக்குள்ளார முதல்ல அந்த ஃபெய்த்து விசுவாசத்தை கொண்டு வர விரும்புகிறார். இதெல்லாம் பார்த்த உடனே தான் எலியாவுக்கு ஒரு பெரிய ஃபெய்த் வருது, விசுவாசம் உண்டா. ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே உனக்கு என்ன வேலைன்னு ஆண்டவர் கேட்ட உடனே புலம்புறான், நான் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறேன், மற்ற எல்லா தீர்க்கதரிசிகள்லாம் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். ஆனால் தேவன் எவ்வளோ பெரியவர் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். அதற்கு பிறகு வசனம் சொல்லுகிறது, அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. மீண்டும் தேவன் அவனோடு பேசுகிறார், அமர்ந்த மெல்லிய சத்தம். தேவனுடைய சத்தத்தை மீண்டும் எலியா கேட்க தொடங்குகிறார். அதுக்கு பிறகு என்னெல்லாம் உன்னை கொண்டு நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய திட்டத்தை, எலியாவை குறித்து தேவன் வைத்திருந்த திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். எனக்கு அருமையானவர்களே, அதை தொடர்ந்து போய் தான் எலியா எலிசாவை ஒரு வல்லமையான தீர்க்கதரிசியாய் எழுப்புறதை பார்க்கிறோம். தொடர்ந்து தேவ திட்டம் நிறைவேற எலியா தன் வாழ்க்கையிலே ஓடுகிறான். எனக்கு அருமையானவர்களே, ஆகையினால் ஆண்டவர் சத்தம் நம்ம வாழ்க்கையில் கேட்கணுன்னா ரொம்ப எளிமையான ஒரு காரியம், விசுவாசத்தில் நம்ம நிலைக்கணும். விசுவாசத்தை நம்ம விட்டுறக்கூடாது, விசுவாசத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். அப்படி என்றால் என்ன, என்ன சூழ்நிலை, என்ன சவால், என்ன காரியம் இருக்கலாம், ஆனால் என் தேவன் அந்த சூழ்நிலையை விட பெரியவர், அந்த பிரச்சனையை காட்டிலும் பெரியவர், அதை தீர்க்க வல்லவர். அந்த ஒரு எளிமையான விசுவாசம் இருந்தால் போதும், கடுகு விதையளவு விசுவாசம் ஆண்டவர் சொல்கிற மாதிரி அந்த விசுவாசத்தை காத்து கொள்ளும்போது தேவன் நிச்சயமாய் பேசுகிறதை கேட்க முடியும். அவருடைய சத்தம் நம் வாழ்க்கையில் தீர்வுகளை கொண்டு வரும், அற்புதங்களை செய்யும், சுகத்தை கொண்டு வரும். கத்தரதை இன்னைக்கு உங்களுக்கு தரும்படியாய் செபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் பிதாவே, உடைய வார்த்தைகளை தியானிக்க கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். எலியாவை போல ஆண்டவரே சவால்களை நாங்களும் சந்திக்கிறது உண்டு. ஆண்டவரே பாடுள்ள மனுஷனாக அவன் இருந்தான், ஆண்டவரே சவால்கள் உண்டு. ஆனாலும் நீர் எலியாவுக்கு கற்றுக் கொடுத்தது போல இன்றைக்கு எங்களுக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். எல்லா சூழ்நிலையை விட நீர் பெரியவர், சவால்களை விட நீர் பெரியவர். ஆண்டவரே அந்த விசுவாசத்தில் நிலைத்து நின்று உடைய சத்தத்தை கேட்க உடைய பிள்ளைகளுக்கு கிருபை தாரும், வழி நடத்தும். உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்கவும், உம்முடைய தெளிவான சத்தத்தை கேட்டு பலனடைந்து நீர் வைத்திருக்கிற உம்முடைய நன்மைகளை பெற்றுக்கொண்டு உம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற கிருபை தாரும். எலியா சோர்விலிருந்து எழுந்தது போல உம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு சோர்விலிருந்து எழுந்து நீர் வைத்திருக்கிறதை சுதந்திரித்துக் கொள்வார்களாக, இயேசுவின் நாமத்தில் ஆமென். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார், நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெப தேவை உள்ளவர்கள், ஜெப வீரர்கள் உங்களுக்காக ஜெபிக்க காத்திருக்கிறாங்க. தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்க. சென்னை பட்டணத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள் வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 எக்மோர் மெட்ரோவுக்கு எதிர்ப்புறம் உள்ள YWCA இன்டர்நேஷ்னல் கெஸ்ட் ஹவுஸில் அந்த ஹாலில் நம்முடைய ஆராதனை நடக்க இருக்கிறது. வந்து பங்கெடுத்து ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்போடு அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.